நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நோட்டிஃபிகேஷன், அதுனா மொபைல் ஃபோன் நோட்டிஃபிகேஷனில் அந்த நோட்டிஃபிகேஷனில் மூணு பெஸ்ட்டான ஆப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பு உங்களுக்கு பிடிக்கும் வேணா பாருங்கள், இந்த ஆப்பு உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆப்போட கீழே உள்ள லிங்கில் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப் வந்து நோட்டிஃபிகேஷன் கிறிஸ்டி. அப்படின்னா உங்கள் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பார்க்காதவங்களாம் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலன்னா இந்த ஆப்பில் மூலமாக பார்த்துக்கலாம். அப்படி ஒரு ஆப்பு இந்த ஆப்பில் இருக்குது. அப்படியே கீழே க்ளீன் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன பபிள் பட்டன் மாதிரி இருக்கும், அந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா க்ளீன் பண்ணிடும். அவ்வளோதான் இந்த ஆப்போட சூப்பரான ஆப். ரெண்டாவதாக பார்க்க போகிறது பபிள் நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கே தெரியும் பபிள்னா எப்படி இருக்குன்னு, உங்களுக்கே தெரியும். நீங்கள் போய் இந்த ஆப்பு போனோன்னு ஃபாலோ நோட்டிஃபிகேஷன் அக்சஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அலோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்தமாரி உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து இதுமாரி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஐக்கான் மாரி இருக்கும் பார்க்குறது, இந்த மாரி தான் ஐக்கான் வரும். நோட்டிஃபிகேஷனில் எந்த மெசேஜ் வந்தாலும் இதில் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் ஃபேஸ்புக்கு மெசேஜ் பண்ணாலும் இதிலே பண்ணிக்கலாம். அப்படி ஒன்று ஆப்பு இதில். அடுத்தது மூணாவதாக பார்க்க போகிற ஆப் வந்து மெட்டீரியல் நோட்டிஃபிகேஷன். அப்படின்னா மேலே ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆப்பில் இருக்கும், அதை ஆன் பண்ணிங்க. அதை போய் அசஸ் பண்ணிக்கங்க, ஃபாலோ கொடுத்துங்க, பேக் வந்துருங்க, டர்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே உங்கள் மேலே வந்து இழுத்து பாருங்கள். நோட்டிஃபிகேஷனில் எப்படி இழுப்பீங்களோ அதேமாரி இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி டிசைனில் வந்துடும். இருங்க இப்போ டிசைனில் பார்க்குறேன். மேலே நோட்டிஃபிகேஷன்லாம் காட்ட மாட்டேங்குது, அது என்ன பிரச்சனை தெரியல. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட கீழே லிங்கில் இருக்குது, அது கிளிக் பண்ணணும், யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் கலரும் மாற்றிக்கலாம், எப்படி வேணால் உங்கள் விருப்பப்படியே கலர் மாற்றிக்கலாம். நோட்டிஃபிகேஷன்லாம் வரும், ஆனால் இது வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுக்கிறப்ப இது வந்து காட்டலை, அதனால் இதோ ப்ராப்ளம். சரிண்ணு கீழே போய் லிங்க் இருக்கே அதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.